லக்னோவில் இருக்கிற ஈகானா ஸ்டேடியத்தில் இன்றைக்கி சென்னை வெர்சஸ் லக்னோ மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வழக்கம் போல் அந்த கிரவுண்டில் வந்து ரன்கள் வருவதே இல்லை. ஆனால் மழை வந்து விட்டது. மழை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா மேட்ச் நடைபெறுமா நடைபெறாதான்னு ஒரே குரூஷியலாக இருந்தது. ஆக மொத்தம் லக்னோ வந்து 19.2 ஓவர் தான் விளையாண்டாங்க. அதுவே போதும், இதுக்கப்புறம் சென்னையை ஆட விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. இதுமாரி பயங்கரமான விஷயங்கள் போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் கடைசியாக 5 ஓவராவது மேட்ச் நடத்திடலாம் அப்படின்னாங்க. ஆனால் மழை வந்து நின்ன பாடே இல்லை, அது தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது என்னங்க நல்ல விஷயமா எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதன் மூலமாக புள்ளிப்பட்டியலில் லக்னோ 2வது இடத்துக்கு முன்னேறி போயிட்டாங்க. சென்னை 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. 2வது இடத்துல இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு மழை புள்ளிப்பட்டியலில் என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணி விட்டு பார்த்தீங்களா? இது எப்படி எடுத்துப்பாங்க? 127 ரன்னு 25 ரன்னு நம்ம அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சாரார் பேசலாம். அப்போ இந்த கிரவுண்டில் அதெல்லாம் அடிக்க முடியாதுப்பா அப்படின்னு இன்னொரு சாரார் பேசலாம். அங்கே மொத்தம் ஒரு பாயிண்ட் ஓகே தான்.